ஃப்ரீ 3D சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. இன்ஸ்டியூட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேர்த்து இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அனம் எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அனம்னு இருக்கும், வெர்ஷன் 100 இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க, பார்த்தீங்கன்னா சிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும், சிப் ஃபைல் அன்சிப் பண்ணிடுங்க. அன்சிப் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆகிடும், எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனும் கிடையாது, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 3D மாடலிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஸ்பியரு கியூபு, நீங்கள் ஸ்பியர் ட்ரா பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஹால்ட்டை வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் 3D வியூவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்பியரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம், மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மூவ் பண்ணுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கணும்னா இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ 3D சாஃப்ட்வேர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஜோகிற இந்த வீடியோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பிளெண்டருங்கிற ஒரு 3D சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.